இந்த பொம்மை டாஸ்க் தான் இன்னும் முடிஞ்ச பாடு இல்லையே, அதில் ஏதோ ஒரு சண்டையில் ஷிவின் ரொம்ப கோவமாக கத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்த மணிகண்டன் என்ன செய்கிறாருன்னா, அவங்கள கிண்டல் கேலி செய்கிற வகையாக அவங்க சவுண்டை வந்துட்டு ஒரு மாதிரி கத்தி கேலி செஞ்சுருக்காரு. இதை பார்த்தா வெளியில் இருக்க நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு கோவம் வந்திருக்கு, இவன் என்ன இப்படி கிண்டல் செய்கிறான், மற்ற பொண்ணுங்கன்னா பண்ணியிருப்பானா, ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்னால பண்ணுறானா அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அசீம் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க பேச பேச அவங்க எப்படிலாம் பாடி லாங்குவேஜ் பண்ணுறாங்களோ அது மாதிரி பண்ணி காட்டி ரொம்ப கேவலமாக வந்துட்டு கொச்சப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் இதை பார்த்த விக்ரமனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, என்ன இந்த மாதிரிலாம் நீ பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி மற்ற எல்லாரும் வேடிக்கை பார்க்கும்போது அவர் மட்டும் தைரியமாக நின்று அதை கேட்குறாரு. நீங்கள் ஏன் நடுவில் வரீங்க, உங்கள் பாடி லாங்குவேஜ் பற்றி நான் ஏதாவது பேசுகிறேன்னா அப்படின்ற மாதிரி அசீம் கொஞ்சம் கூட அறிவே இல்லாத மாதிரி தான் எப்பயும் பேசுவார், அதே மாதிரி தான் இன்றைக்கும் பேசினார். கண்டிப்பாக வந்துட்டு ஷிவின் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றனால இவங்கள வந்துட்டு மணிகண்டனாக இருக்கட்டும் இல்லை அசீமாக இருக்கட்டும் இந்த அளவுக்கு கேலி கிண்டல் செய்கிறது வந்துட்டு பெரிய அளவில் நாளைக்கு பேசப்படும். நாளைக்கு பெரிய டோஸாக கமல்ஹாசன்ட்ட வாங்க போகிறாங்க, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அசீம் வந்துட்டு என்ன வாங்கினாலும் திருந்த மாட்டாங்க போல இருக்குது. ஸோ இதை பற்றி ஷிவினும் விக்ரமனும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது விக்ரமன் என்ன இப்படிலாம் பேசுகிறான்ற மாதிரி ரொம்ப சோகமாக கேட்கும் போது ஷிவின் அதை கொஞ்சம் கூட வந்துட்டு கண்டுக்காத மாதிரி மெச்சூர்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, அவன் அப்படி பண்ணுறத பார்த்தா காமெடியாக தானே இருக்குது, வெளியில் இருக்க மக்களுமே அதை பார்த்து என்ஜாய் தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு மெச்சூர்டாக பேசுகிறாங்க. பட் இந்த மணிகண்டனுக்கு என்ன திடீர்னு வந்துட்டு அறிவு எதுவும் இல்லாமல் போச்சா, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு கிண்டல் செய்யணும் நம்ம ஷிவினை, இவன் ஒழுங்காக இதுதானே இருந்துட்டு இருந்தார், யார் கூட சேர்ந்து இப்படி கெட்டு போனாருன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி ஹைலைட்டாக நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறீங்க. ஓகே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா முடிச்சு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.